இப்போ நீங்களும் ஹவுஸ் ஓனர் ஆகலாம். மேலும் அறிய அர்பன் ரைஸ் டாட் இன் வெப்சைட்டை பார்க்கவும். பவர்ட் பை உதயம் வர்ணா ஃபேன்சி பார்டர் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ். ஹலோ அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ், பிஹைண்ட் வாட்ஸ் கோல்டு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. இந்த கான்டெஸ்ட் பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் இந்த வீடியோ டைம்ல நான் சொல்வேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தேங்க்யூ. பிரஸ் மீடியா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சமீப காலத்தில் நான் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் போயிட்டு இருந்திருக்கேன். டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் முன்னாடிலாம் ஸ்பீச் கொடுக்கறது ஓரளவுக்கு ஈஸி. என்னை பாட வைப்பாங்க, டைலாக்ஸ் எல்லாம் வைப்பாங்க. நான் பாட்டுக்கு இங்கேயும் பாடணுமா மனப்பாடம் பண்ண ஸ்பீச்சை கொஞ்சம் முடிக்கிறேங்க, அதுக்கப்புறம் பாடலாம். பட் டுடே இஸ் டிஃப்ரெண்ட். இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஏன்னா என் ஃபேமிலி வந்திருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி என்னை இப்படி ஒரு ஸ்டேஜில் பேசி அவங்க பார்த்ததில்லை. எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், எங்கள் அக்காவாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரமேஷ் மாமாவாக இருக்கட்டும், அவரோட ஃபேமிலி, மை ஃப்ரெண்ட்ஸ் வருண், சுஸ்மேரா, கீது ஆண்டி, லக்ஷ்மி ஆண்டி, குட்டி ஸ்ரேயா, கீதா ஆண்டி, அக்ஷிதா, எல்லேஎக்ஸ்பி, எல்லா ஸ்ரீகாந்த், எல்லாருக்கும் ரொம்ப பண்ணுங்க ப்ளீஸ். வித்யாண்டி, மாலமாசி, யா, இவங்க எல்லாரும் தான் இங்கே. பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தேம் ஐம் ஹியர் டுடே. அவங்கள எல்லாமே நான் ஒன்றுமே பண்ணிக்க முடியாது. அவங்க எல்லாமே நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ தேங்க்யூ. அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க. தே மேக் ஷூர் ஐ நெவர் கிவ் அப் ஃபார் தி பாஸ்ட் 2 இயர்ஸ். சோ ஐட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் தட். இந்த படத்துக்காக விடாமுயற்சியோட ஒரு கூட்டம் டே அண்ட் நைட் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தி டைரக்ஷன் டீம், பார்கவி, ஸ்டான்லி, ஷரா, கரண், வினோத், வெங்கடேஷ் சார், ஆல் ஆஃப் தெம். ஐ கெட் டு தி கோ டைரக்டர் அண்ட் தி டைரக்டர் லேட்டர். பட் விடாமுயற்சியோட என்னை விட டெய்லி வேலை செஞ்சுருக்காங்க. அவ்வளோ பேஷனேட்டாக நம்ம படம் நல்லா வரணும், நல்லா ஓடணும், நம்ம எஃபர்ட் எல்லாம் வீணாக போகக்கூடாதுன்னு ஒரு வெறியோட வேலை செஞ்சாங்க. ஸோ தேங்க்யூ. நான் அவங்கள ரொம்ப ட்ரபிள் பண்ணியிருக்கேன். ஐ நோ ஐவ் ட்ரபிள் யூ லாட். ஐட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே சாரி அண்ட் தேங்க்யூ. இருங்க தலைவா, வரன் தலைவா, உங்களுக்காக ப்ரொடியூசர் முகேஷ் சார், ஒரு டப் ஸ்மாஷ் மூலமா என்ன பார்த்துட்டு இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு ஆதித்யா அவர் மாவை கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் மீ. ஐ எம் நத்திங் வித்வுட் யூ ஹியர் டுடே. அண்ட் மியூசிக் டைரக்டர் ரதன் சார் என்ன அவ்வளோ அழகாக பாட வச்சாரு. ஹி கெப் புஷிங் மீ. ஃபர்ஸ்ட்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் இந்த பாட்டு பாடலாமா வேணாமா, சரி ஜஸ்ட் ஒரு ரேப் பண்ணலான்னு. But in a motivate panni, he pushed me and he made that Yathakadi song happen today. Mike, co-director and director Shaurya and Girisa, or should I say director Girisa and Shaurya, co-director. In the padathoda aarambha kaalathula na avanga kitta na avlo pesala, but set kuda nalanjonne first day enakku oru vishayam purinjathu. Adithya Varma was in the best hands possible. I will never forget what you guys have done for me, always remember that. And my wonderful co-stars Priya and Banita always supported me, never gave up on me, kept pushing me always, and have always been there for me. Enappa? And then to get to one of the biggest blessings for our film, Ravi K. Chandran sir, to work with a legend like you sir on my first film is the biggest blessing. There is absolutely nothing I've done to deserve that, but somehow I have. I hope I've done you proud. I hope I've done justice to your camera sir. Thank you. And Anbu, Danush, my friends in this movie, Macha, it was too much fun, da. You know it was. Thank you guys. இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணி தான் வந்தேன். ஐ லேர்ன் திஸ் ஆல் பை ஹார்ட். அதான். பட் ஒரு ஆள் பற்றி நான் பேச விரும்புகிறேன். அண்ட் இந்த விஷயத்த நான் மனப்பாடம் பண்ணல, பிகாஸ் ஐ தாட் இங்கே வந்து நின்று இங்கே நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ நான் சொல்லுவேன்னு நினச்சேன். அப்பா, ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் ஃபார் யூ. நீங்க எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் சொல்லுவாங்க விக்ரம் சார்னா டெடிகேஷன் சொல்லுவாங்கல்ல, ஆனா இந்த படத்துக்காக அவர் டெடிகேட் பண்ண டைம், அவர் டெடிகேட் பண்ண எஃபர்ட்ஸ், அவர் என்ன வாட் எவர் இஸ் டன் ஃபார் திஸ் மூவி இஸ் 100% மோர் தென் எனி டெடிகேஷன் இஸ் டெடிகேட்டட் பிஃபோர். ஐ டோன்ட் நோ இஃப் தட் இஸ் தி ரைட் வே டு சே. எங்க அப்பா ஒரு நல்ல நடிகர் எனக்கு தெரியுங்க, பட் அதை விட அவரோட நல்ல அப்பா. இது அவர் ஒரு ஒரு நடிகராக என்னை டிரெக்ட் பண்ணல, ஒரு அப்பாவாக என்னை டிரெக்ட் பண்ணாரு. அண்ட் அவர் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை அவர் இல்லாமல். ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்ன வேணாலும் இருக்கட்டும், என் பேச்சு, என் நடை, என் நடிப்பு, அதெல்லாம் அப்பா தான். இட்ஸ் ஆல் ஒன் நேம்.
அதான் நீங்க பாக்குறது அப்பாவோட இன்னொரு முகம் தான், இன்னொரு அவதார் தான். அவருக்கு அவருக்கு 22 வயசு இருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரோ அது என்ன பண்ண வச்சாரு. அண்ட் அப்பா சொல்ற முக்கியமான விஷயம், ஃபேன்ஸ் கொடுக்குற அன்புக்கும் பாசத்துக்கும் அது பக்கத்துல ஒண்ணுமே இல்லைங்க. There's nothing, there's nothing like this feeling. உங்களை எல்லாமே நான் ஒண்ணுமே இல்லை. லாஸ்டா லாஸ்டா ஒரே ஒரு பர்சன், ஒரே ஒரு விஷயங்க, ஒரே ஒரு விஷயம், எங்க அம்மா, எங்க அம்மா தான் இந்த ஸ்பீச்சை எழுத ஹெல்ப் பண்ணாங்க. ஏம்மா ஓடி போடாதம்மா, இப்படி குனிஞ்சிட்டாங்க. எங்க அம்மானா இப்படி பிடிக்காது, எங்க அம்மா அம்மானா காம்ப்ளிமெண்ட் பண்ண பிடிக்காது, இப்படி பாராட்டினா பிடிக்காது. பட் டெய்லி என்னை ஊட்டி என்னை கரெக்டாக தூங்க வச்சு என் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து டெய்லி திட்டி டே ஏதாவது பண்ணுறா உன் வாழ்க்கையோடனு, எங்க அம்மானால தான், எங்க அம்மா அப்பானால தான் நான் இங்கே இருக்கேங்க. எங்க அம்மா அப்பா அம்மா மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க டெபியூ ஆக்டர் விக்ரம் சார் பையன் அதுக்கு அம்மா இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நான் என் எங்கள் அப்பா அவங்க நான் பெருமைப்படுத்த விரும்புகிறேன். அது அது அதனால மட்டும்தான் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஐ ஹாவ் நத்திங் எல்ஸ் டு சே. தேங்க்யூ எவ்ரிபடி. டேக் ஓகே, குட் ஜாப் கைஸ், சூப்பர். அடுத்த ஷார்ட் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கரா, ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படிங்கிற உங்களோட பேஷனா, உங்களுக்காகவே பிஹைண்ட் ஹவுஸ் கோல்டு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடக்குது. இந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு வின் பண்ணுறவங்களுக்கு 1,00,000 மதிப்புள்ள கேஷ் ப்ரைஸ் மற்றும் பிஹைண்ட் ஹவுஸ் கோல்டு மெடல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் பர்சனாலிட்டிஸ் மூலியில் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் கவிதாலய ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் பிஹைண்ட் ஹவுஸ் எனர்ஜி தயாரிக்கிற வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். இந்த கான்டெஸ்ட் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்களும் ஹவுஸ் ஓனர் ஆகலாம். மேலும் அறிய urbanrice.in வெப்சைட்டை பார்க்கவும். பவர்ட் பை உதயம் வர்ணா ஃபேன்சி பார்டர் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்.